TNPSC Statistical Services UGTRB Examinations prepare பண்ணிட்டிருக்கிற Mathematics Major Friends கான வீடியோ இது. Question number 44 எப்படி ஷார்ட்கட்ல போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, n டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது n1 அப்படின்னு இருக்கும்போது என்ன கூடுதல் வருகிறது, அந்த ஒரே ஒரு டேர்ம் தான், 1 × 2 × 3. ஸோ உங்களுக்கு என்ன வருது, 6. அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 6 எந்த ஆப்ஷனில் வருதுன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 1 × 2/4, இது 6 கிடையாது. ஆப்ஷன் பியில் 1 × 2 × 3/4, இது 6/4. ஸோ 6 கிடையாது. ஆப்ஷன் சியில் எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 × 2 × 3 × 4/4, ஸோ இது 6. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டு. ஆப்ஷன் டியையும் வேணும்னாலும் செக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 × 2 × 3 × 4 × 5/4, 4 கேன்சல் ஆயிரும். ஸோ 2 × 3 × 5, 30 வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நீங்கள் ஷார்ட்கட்டில் ஈஸியாக போட்டுடலாம். க்வெஸ்சன் நம்பர் 125 ஒரு ஷார்ட்கட் இருக்குது. யூஸ்வலாக எப்போதும் போல் ஸ்டோக்ஸ் தியரமாக எல்லோரும் அப்ளை பண்ணுவீங்க. ஆனால் இங்கே ஷார்ட்கட் டெல் கிராஸ் எஃபெக்டாக பார்த்த உடனே எப்படி ஜீரோ சொல்லலாம், அதுதான் இங்கே ஷார்ட்கட். இன்டக்ளோவர் சி எஃபெக்டாடா டிஆர் வெக்டாருக்கு ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்ணி டபுள் இன்டக்ளோவர் எஸ் டெல் கிராஸ் எஃபெக்டாடா என் கேப் டிஎஸ் எழுதுறது யூஸ்வலான ஒரு விஷயம்தான். இது ஷார்ட்கட் இல்லை. ஆனால் இதில் டெல் கிராஸ் எஃபெக்டார் இம்மீடியட்டாக ஜீரோன்னு சொல்லிடலாம். எப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிற எஃபெக்டாரை பாருங்கள். எஃபெக்டார் என்னது, e^xi வெக்டார் ப்ளஸ் 2yj வெக்டார் மைனஸ் 1k வெக்டார். இவங்க கொடுத்துருக்கிற அந்த எஃபெக்டாரில் ஐ காம்பனண்ட்டில் எக்ஸ் மட்டும், ஜே காம்பனண்ட்டில் ஒய் மட்டும், கே காம்பனண்ட்டில் இசட் மட்டும் அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட். அதே மாதிரி ஐ காம்பனண்ட்டில் எக்ஸ் மட்டும் அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் இருந்ததுன்னா அந்த டெக்னிக் அப்ளை பண்ணலாம். டெல் கிராஸ் எஃபெக்டார் ஜீரோ தான் வரும். எப்படி, அவங்க கொடுத்துருக்க எஃபெக்டாரில் ஐ காம்பனண்ட்டில் ஒன்று ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் மட்டும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட். அவங்க கொடுத்துருக்கிற ஜே காம்பனண்ட்டில் எஃபெக்டார் உடைய ஜே காம்பனண்ட்டில் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் மட்டும் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட், அங்கே 2y தான் இருக்குது. அண்டு கே காம்பனண்ட்டில் ஒன்று ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா கான்ஸ்டன்ட் இருக்கலாம், அங்கே -1 இருக்குது. ஸோ இப்படி ஒரு எஃபெக்டார் இருந்ததுன்னா அதனுடைய டெல் கிராஸ் எஃபெக்டார் வேல்யூ 0. நீங்கள் ஸ்டோக்ஸ் தியரம் அப்ளை பண்ணுறது யூஸ்வல் தான், ஆனால் வெக்டாரை பார்த்த உடனேயே டெல் கிராஸ் எஃபெக்டார் 0 சொல்கிறீங்கல்ல, அதான் இங்கே ஷார்ட்கட். ஸோ இம்மீடியட்டாக இந்த ப்ராப்ளமுக்கு ஆன்சர் 0 ஆன்சர் பண்ணிடலாம்.